எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? நம்ம இந்த கடந்த ஒரு வாரமாக வந்து அறிவியலை பற்றி தான் இந்த பாடமே நம்மளுக்கு இந்த இயலை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அறிவியலை பற்றி ஒரு பாடல் பார்த்தோம். அடுத்து வந்து போனவையும் அறிவியலால் ஆள்வோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கதைப்பாடல் ஒன்று பார்த்தோம். இப்போ வந்து உரைநடை பார்க்க போகிறோம். இதுவும் வந்து அறிவியல் பற்றி தான். அறிவியலில் வந்து நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த வளர்ச்சியில் எந்திர மனிதன், உங்களுக்கு தெரியும் ரோபோ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு, இங்கே தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க, நிறைய நம்ம கேள்வியும் பட்டிருக்கோம். ரோபோ எப்படி நம்மளுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணும், எந்தெந்த மாதிரிலாம் உதவி செய்யும் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம படிக்க போகிற இந்த பாடமும் அதுதான். கணியனி நண்பன், அதாவது இங்கே வந்து ஒரு ரோபோ பற்றி சொல்லியிருக்காங்க. ரோபோ தெரியும், அது என்னென்ன வேலை செய்யும் தெரியும், அது எப்படி உருவாச்சுன்றது நமக்கு தெரியாதுல்ல. அதை தான் இந்த பாடத்தை நமக்கு சொல்ல போகிறாங்க. அதாவது இந்த பையன் பேர் கணியன். இந்த பையன் பள்ளிக்கு போயிட்டு வீட்டுக்கு ஒரு நாள் வரும்போது வீட்டுக்குள்ளே யாரோ பேசுகிற சவுண்டு கேட்டுச்சு. அந்த சத்தம் அவங்க அம்மாவோட குரல் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பெல், அதாவது அழைப்பு மணி அடித்தார். கதவை திறந்தோடனே உள்ளே போய் பார்த்தா கதவை திறந்துச்சு. கதவு பக்கத்தில் யாருன்னு பார்த்தா ஒரு எந்திர மனிதன். அதை பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே ஷாக்காக ரொம்ப வியப்பாக ஆச்சரியமாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு பயந்துட்டே உள்ளே போயிட்டு அம்மாட்ட கேட்டார், அம்மா இது யாரம்மா அப்படின்னு கேட்கும்போது, பயப்படாத, அப்பா வந்து கண்காட்சி போயிருந்தார்ல, அங்கே வந்து இந்த எந்திர மனிதனை வாங்கிட்டு வந்தார், கூட்டிகிட்டு வந்தார். இதுவும் இனிமேல் நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் தான். இந்த எந்திர மனிதன் என்னென்ன செய்யும் அப்படின்னா, நம்மளோட பேசும், பாடும், நம்ம என்னோட அலுவலக வேலைகளுக்கு உதவி செய்யும், உன்னோட வீட்டுப்பாடத்துக்கும் உதவி செய்யும், அப்பாவுக்கும் உதவி செய்யும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா. அப்புறம் இவன் எந்திர மனிதன்ட்ட நான் பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு அவங்க அம்மாட்ட உத்தரவு வாங்கிட்டு அனுமதி வாங்கிட்டு போய் பேசினப்ப எந்திர மனிதன் வந்து பேசிச்சான். இந்திர மனிதன் பேசினப்போ இந்திர மனிதன் என்ன சொல்லிச்சா, நானும் உங்களை மாதிரி தான் அப்படின்னு சொல்லி பேசினப்ப வந்துட்டு, நீ எப்படி வந்த, உன்னை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, என்னை வந்து மனிதர்கள் தான் உருவாக்குனாங்க. என்னை மனிதர்கள் ஃபஸ்ட்டு கற்பனையாக வச்சுருந்தாங்க. யார் என்ன எனக்கு ஆசிரியர் கற்பனையாக வச்சு தான் என்னை உருவமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ரோபோன்ற பேர் யார் வச்சாங்கன்னா, காரல் காபேக் என்பவர் வந்து செக்கு நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். அவர் என்ன பண்ணார், ரோபோன்ற சொல்ல ஃபஸ்ட்டு உருவாக்குனார். அது என்ன பொருள் அப்படின்னா, அடிமைன்னு பொருளாம் அப்படின்னு சொல்லி ரோபோ சொல்லிச்சு. அப்புறம் ரோபோ என்ன பண்ணிச்சு, நான் வந்து எப்படி உருவாகினேன் அப்படின்னா, முத முதல்ல இனியா தானியங்கியாக வடிவமைச்சாங்க. தானியங்கி அப்படின்னா ஒரு வேலையாக அதுவாக தனியாக செய்கிறது தான் வந்து தானியங்கி. அதுக்கு நிறைய கட்டளைகள், அதாவது ப்ரோக்ராம் செட் பண்ணியிருப்பாங்க. ப்ரோக்ராம்னால் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, கட்டளைங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் உனக்கு அவங்க என்ன அந்த மாதிரி ஒரு சில தானியங்களை காட்டுறேன், பார்க்குறியா அப்படின்னு சொன்னோடனே கணியன், ஆ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்களாம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் தானியங்கி. இந்த தானியங்கி தான் வந்துட்டு, இந்த தானியங்கி வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இதுதான் தானியங்கி. இந்த தானியங்கி வந்து இங்கே ஒரு தானியங்கி பார்க்குறோம்ல, இந்த தானியங்கி என்ன பண்ணுச்சுன்னா, மிஷினில் இருக்க அந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுது. இங்கே ஒரு தானியம் எங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த தானியம் எங்கே என்ன பண்ணுது, நம்ம உடலில் இருக்க நோய்களை கண்டறியவும், நம்ம உடம்புல இருக்க உறுப்புகளை வந்து கண்டுபிடிக்கும், உறுப்புகளில் என்ன பிரச்சனைகள்ன்ற கண்டுபிடிக்கவும் மருத்துவத்துறையில் இந்த தானியம் எங்கே பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. அடுத்து என்னாச்சு, இது மட்டும் இல்லாமல் இந்த தானியம் எங்கே என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தானியம் எங்கே என்ன பண்ணுது அப்படின்னா, விண்வெளியில் இருக்க கோள்களை ஆராய்ச்சி செய்ய பயன்படுது. இது வந்து மேலே விண்வெளிக்கு போய் கோள்களை ஆராய்ச்சி பண்ணி நமக்கு தகவல்களை கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா, ஒரு முறை நீங்கள் செஸ் விளையாட்டு கேள்விப்பட்டிருக்கியா, சதுரங்க விளையாட்டுன்னு சொல்லும்ல, அந்த சதுரங்க விளையாட்டுக்கு வெற்றியாளர், உலக சதுரங்க வெற்றியாளர் யார் அப்படின்றத கேரி கேஸ்புரோ என்பவர் தான் அந்த வெற்றியாளர். அவர் கூட டீப் ப்ளூ அப்படின்ற இந்த தானியங்கி வந்து கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றுச்சு. இவரை வெற்றி பெற்றுச்சு. ஏன்னா தானியங்கிகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சுயமாகவே எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடியது. அதனால் மனிதர்கள் வந்து தானியங்கியை வந்து வடிவமைச்சாங்க. அப்புறம் மனிதர்களுக்கு உதவியாக ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான், எனக்கு கை கால் தலை கண் எல்லாமே வந்து எனக்கு வடிவமைச்சாங்க. அப்புறம் நான் பேசுகிறதுக்கேற்ற ப்ரோக்ராம் கட்டளைகளை உள்ளே கொடுத்தாங்க.
உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லலாமா? உலகிலேயே முத முதலாக சவுதி அரேபியாவில் ஒரு ரோபோக்கு வந்து குடியுரிமை கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ஓட்டர் ஐடி கொடுத்து நம்ம இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி குடியுரிமை கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி சோஃபியான்ற ரோபோக்கு குடியுரிமை கொடுத்துருக்காங்க. இது வந்து சவுதி அரேபியாவில் நடைபெற்றிருக்கு. இனி வர காலத்தில் நீங்களை மாதிரி ரோபோக்களை அதிக எண்ணிக்கையில் உருவாக்கப்பட்டு உங்களுக்கு வந்து நிறைய உதவி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரோபோ கணியனுக்கு நிறைய விஷயங்களை கருத்துக்கு நிறைய கணியன் தெரிஞ்சிக்காத கருத்துக்களை நிறைய சொல்லிச்சு. அப்புறம் கணியன் என்ன சொன்னால், நீ என் கூட சதுரங்க விளையாட வர்றீங்களா அப்படின்னு சொன்னி, ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் சேர்ந்து சதுரங்க விளையாட போயிட்டாங்க. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த மாதிரி நீங்கள் இந்த பாடத்தை வாசிச்சிங்கன்னா ரோபோனால் என்ன பயன்றது தெரியும், சரியா? இப்போ உங்களுக்கு குருவினா இருக்குது. இதில் எத்தனை குருவினா அப்படின்னா ரெண்டே ரெண்டு குருவினா. ரோபோ என்ற சொல் எவ்வாறு உருவானது? மனிதர்கள் தம் வேலையை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். அதன் பின்ன தான் எந்திர மனிதனை கண்டுபிடிச்சாங்க. இப்படி தான் ரோபோன்ற சொல் ரோபோ உருவாச்சு. இந்த ரோபோவோட சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா அடிமைன்னு ஒரு பொருள். அடுத்து டீப் ப்ளூ மீத்திரன் கணினி பற்றி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா இது ஒரு எந்திர மனிதன். இது என்ன பண்ணிச்சுப்பா, சவுதி அரேபியாவில் சாரி சதுரங்க போட்டியில் பங்கு பெற்று உலக சதுரங்க விளையாட்டு வீரர் கேரி கேஸ்புராவை வெற்றி பெற்றது. இதுதான் இதில் பற்றின இது. அடுத்து இதில் சிறுவினா இருக்க பாருங்கள். சிறுவினா அடுத்த வகுப்பில் கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வீட்டு பாடம் என்னென்னா, இந்த குருவினாவை வகுப்பு பாட குறிப்பேட்டில் எழுதணும். பக்கமின் 63 சொற்றொடரில் அமைத்து எழுதுகன்னு இருக்கா, அதை எழுதணும். எழுதி எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.